ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான 500 MB இருக்க ஒரு சில ஆஃப்லைன் கேம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு ஓப்பன் வேர்ல்ட் கேம்மு ஸோ இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் இன்று வரைக்கும் பாருங்கள். அண்ட் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா என்னோட பேர் ஹர்னேஷ், நான் இந்த வீடியோ பார்த்துட்டு ஸோ பிடிச்சதே ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே தான் ஸோ எனக்கு வந்து பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன்ன்றதை கீழே கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக வந்து பாருங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ வாட்ஸ்அப்லாம் வந்து பாருங்கள் மினிமம் நீங்கள் வந்து ஒரு 5 குரூப்பாச்சும் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த குரூப்லாம் அந்த வீடியோட லிங்க்கை ஷேர் பண்ணுறது மூலியமாக எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கேமோட நேம் என்னன்னா டெட் ட்ரெயின் 2. ஸோ இந்த ஒரு கேமோட கான்செப்ட் என்ன, ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருப்பீங்க. ஸோ அங்கே வந்து பாருங்கள் ஒரு ட்ரீ மூலியமாக எல்லா பேருக்குமே ஒரு டிசீஸ் மாதிரி வந்து எல்லோரும் ஜாம்பியாக கன்வெர்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதில் நீங்கள் மட்டும் வந்து பாருங்கள் சர்வை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பாருங்கள் போகிற வழி நிறைய அப்டக்கல்ஸ் அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ஜாம்பிஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து மாட்டிக்கிறாமல் ஸோ உங்களுக்கு தேவையான கன் இதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் ஒவ்வொரு லெவலுமே பார்த்திங்கனா அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து போயிட்டுருக்க மாதிரி இருக்கும். ஸோ போகிற வழியில் வந்து பாருங்கள் அந்த மாதிரி நிறைய காயின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறது மூலியமாக தான் ஸோ ஒவ்வொரு லெவலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கன் பாம்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முதல்ல சொல்லப்போனால் இந்த ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 MB தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காண்ட்ரா கேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாய்ஸ்டிக்கில் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்லாம் வந்து பாருங்கள் இந்த ஒரு கேம் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தா இந்த கேமோட மியூசிக்லாம் வந்து பார்த்தீங்க ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. ஸோ முதல்ல சொல்லப்போனால் இந்த ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம செகண்டாக பார்க்க போகிற கேமோட நேம் என்னன்னா மோட்டோ டிலைட். ஸோ இந்த ஒரு கேமோட கான்செப்ட் என்னன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக் ரேஸ் கேம் தான். இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவலுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டண்ட் மூலியமாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு லெவலுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கிடைக்கிற காயின்ஸ் மூலியமாக ஸோ நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிற முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த ஒரு கேமோட மொத்த எம்பியுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 MB மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஆஃப்லைன் கேம் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டான கேம் வந்து ப்ளே பண்ண நினச்சிங்கன்னா ஸோ இந்த ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம தேர்டாக பார்க்க போகிற கேமோட நேம் என்னன்னா ஸ்கை சஃபாரி 2. ஸோ இந்த ஒரு கேமோட கான்செப்ட் என்னன்னா ஸோ நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமானது நம்மளை வந்து துரத்திட்டே வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாட்டிக்கிறாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவலையும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு லெவலோட எண்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டக்கல்ஸுமே வந்துட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடந்து தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காயின்ஸ் டைமண்ட்ஸ் இதெல்லாம் கிடக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவலோட எண்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஆஃப்லைன் கேம் தான். இந்த கேமோட மொத்த சைஸே வந்து பார்த்தீங்கன்னா 93 MB மட்டும்தான். ஸோ நல்ல ஒரு ஆஃப்லைன் கேம் வந்து என்டர்டைன்மெண்ட்டான கேம் வந்து ப்ளே பண்ண நினச்சிங்கன்னா ஸோ இந்த ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிற கேமோட நேம் என்னன்னா க்ளோரி ஏஜஸ் சாமுராய். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமுராய் பேஸ் பண்ண ஒரு கேம் தான். ஸோ இந்த ஒரு கேமில் ஸோ ஒவ்வொரு லெவலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆப்போனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு லெவலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண ஸோ உங்களுடைய வெப்பன் அதாவது அந்த நைஃபை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கே இருக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு லெவலுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில்லுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஆப்போனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் டீம் பேஸ் பண்ண ஒரு கேம் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த கிராஸ் இந்த மாதிரி நிறைய எஃபெக்டும் வந்து இந்த கேமில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேம் வந்து மொத்தமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 MB தான் இருக்குது. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஃப்லைன் கேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ண நினச்சிங்கன்னா ஸோ இந்த ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற கேமோட நேம் என்னன்னா டியூட். ஸோ இந்த ஒரு கேமோட கான்செப்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கலரில் ஒரு பால் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ, இன்னொன்று ரெட் கலரில் இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்களே செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈஸி, ஹார்ட், நார்மல் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஷேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கும். ரெக்டாங்கிள், ஸ்கொயர் இந்த மாதிரி ஷேப்லாம் அந்த ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கலர் பாலுமே வந்து பார்த்தீங்கன்னா படாமல் நம்ம வந்து ஒவ்வொரு லெவலுமே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு பால் பட்டாலுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எதுலேருந்து விட்டோமோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டைம் பாஸ் ஆன ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணணும். அதுவும் ஆஃப்லைன் கேம் நல்லா லோ எம்பியில் இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த ஒரு கேம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சிக்ஸ்த்தாக பார்க்க போகிற கேமோட நேம் என்ன கிராண்ட் கேங்ஸ்டர். ஸோ இந்த ஒரு கேமோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சான் அண்ட்ரேஸ், வைசிட்டி இந்த மாதிரி கேம்லாம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி கேம் தான் வந்து பாருங்கள் இதுவுமே. ஆனால் இதோட எம்பி மொத்த எம்பியுமே பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 MB மட்டும்தான். ஸோ இந்த ஒரு கேமில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து வைசிட்டி, சான் அண்ட்ரேஸ் அந்த மாதிரி அந்த கேம்லாம் நீங்கள் எப்படி ப்ளே பண்ணுவீங்களோ ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ இந்த மேப்பை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு மிஷினாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் கேஸ் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான
நிறைய வெப்பன்ஸுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச கார்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணிக்கிற முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு கார் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கார்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணிக்கிற முடியும். கிட்டத்தட்ட YCD சான் அண்ட்ரேஸ் இந்த மாதிரி கேம்லாம் நீங்கள் வந்து எப்படி ப்ளே பண்ணுவீங்களோ ஸோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் எண்டு வரைக்கும் பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஒரு 5 கேம்ஸில் ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்றதை ஸோ கீழே கமெண்ட்ஸ் வெளியே பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து எந்த மாதிரி கேம்ஸ்லாம் வேணுன்றதையுமே ஸோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பாருங்கள் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியும். அண்ட் முக்கியமாக வந்து பாருங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ உங்களுடைய காண்டாக்ட்லாம் இருக்கும்போது எல்லா பேருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களுடைய மொபைலுக்கு ரெகுலராக வரும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி அந்த ஆல் ஆப்ஷன் செட் பண்ணுறது மூலமா ஸோ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்களும் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.